ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிரேப் ஜூஸ். சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ கிரேப் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப்பு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 சிட்டிகை உப்பு, அவ்வளோதான். சிம்பிளாக இப்போ ஃபஸ்ட்டு கேரட்டை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாம். ஏன்னா கேரட் வந்து நல்லா நைஸ் ஆகாது, அதனால் ஃபஸ்ட்டு கேரட்டை மட்டும் போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கேரட்டை மட்டும் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறம் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கேரட்டை இந்த மாதிரி அடித்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸ் சேர்த்திக்கலாம். கூடவே 1 சிட்டிகை வந்து உப்பு, அதுக்கப்புறம் அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அவ்வளோதான். நீங்கள் இனிப்பு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கிரேப்ஸையும் கேரட்டையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பச்சையும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இப்படியே நம்ம ஊற்றியும் கூட நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ், இல்லைன்னா ஜில்லு தண்ணி, ரெண்டும் எதுலேயே அது ஒன்று மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். இது எந்த மாதிரி கன்சியூம் பண்ணாலும் கூட சூப்பராக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரமும் அதுக்கு மேலே ஃபில்டரும் வச்சுருக்கிறேன். இப்போ ஜூஸை ஊற்றி வடிகட்டிக்கலாம். இதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து வடிகட்டிட்டேன். இப்போ இவ்வளோ ஒன்றா இருக்குது. இதை நம்ம அமுத்தினோம்னா இங்கே பாருங்கள் ஜூஸ் வந்து வரும், தெரியுதா? ஓகே, நம்ம ஒன்றும் கூட வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிட வேண்டியது தான். ஆக்சுவலாக இதை அப்படியே குடிக்கலாம், தாராளமாக அப்படியே குடிக்கலாம். குழந்தைங்க இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் அடிச்சுட்டு அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து இதை ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு, நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த சக்கையும் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேணும்னா இதை ஃபேஸ் மாஸ்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 லெமனோட ஜூஸ் இது, இதை ஆட் பண்ணிக்கிறேன். தாராளமாக நீங்கள் 5 பேர்த்துக்கு இந்த ஜூஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம 1 லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூட 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த கிண்ணத்துலேயே வந்து 1 கிண்ணம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை கலக்கி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிரேப் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கலரை பற்றி மென்ஷன் பண்ணவே வேண்டாம், இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு, அவ்வளோதான். இப்போ இதை கிளாஸுக்கு மாற்றிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான். கிரேப்ஸில் இருக்கிற சத்துக்கள் ரொம்ப அதிகம், அதாவது பிளென்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம், ஜிங்க், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே வந்து கிரேப்ஸ் சாப்பிடணும். உலர் திராட்சையை சாப்பிட்றதுக்கு காரணமும் அதுதான். இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது, அவ்வளோ இருக்குது. அதே போல் கேரட்லேயும் அப்படி தான், வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, அப்புறம் வைட்டமின் கே இருக்குது, நம்மளுடைய பீட்டா கேரட்டின், நம்மளுடைய போன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த் கொடுக்கறது கேரட்ஸு. ஸோ கண்டிப்பாக போன் வீக்னஸ் இருக்கிறவங்க வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியானது. இதை தினமுமே நம்ம வந்து கேரட் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.